அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கான ஒதுக்கீட்டினை 40% உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது மாற்றத்தை ஊக்குவிப்பதில் பாலின சமத்துவம் முக்கியமானது என்பதை உணர்ந்து நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ளப்படும் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கு தற்போது 30% ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஒதுக்கீடானது 30%-லிருந்து 40% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்குரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்தும் தமிழக இளைஞர்கள் 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அனைத்து போட்டித் தேர்வுகளையும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதித் தேர்வு கட்டாயமாக்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், தமிழக அரசு தரப்பிலிருந்து அறிவிப்புகள் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டு வருகின்றன, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வேதவள்ளி, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மனிதவள மேலாண்மை துறையுடைய மாநில கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. இதற்கு இந்த விவாதத்துக்கு பதிலுரை வழங்கிய மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் மிக முக்கியமாக போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கான ஒதுக்கீடு என்பது 30% தற்போது உள்ளது. அந்த ஒதுக்கீட்டினை 40% உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினையும் தற்போது அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். மாற்றத்தை ஊக்குவிப்பதில் பாலின சமத்துவம் முக்கியமானது என்பதை உணர்ந்து நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ளப்படும் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கான தற்போது வழங்கப்பட்டு வரும் ஒதுக்கீடு என்பது 30%-லிருந்து 40% உயர்த்தப்படும். இதுக்கு சட்ட திருத்தம் என்பது மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியுள்ளது. அதே போல வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும்